மரீனா கடற்கரையில இது வரைக்கும் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா மரீனாவோட தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் அளவுல இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்பட்ட ஒரு போராட்டம் சமீபத்துல நடந்தது, ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அடுத்து ஏதாவது போராட்டம் அப்படின்னா உடனே மரீனாவை தான் போலீஸ்காரங்க சுத்தி சுத்தி வராங்க. அந்த இடத்துல எந்தவித போராட்டமும் நடக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் இந்த கான்சியஸ் இருக்கா? ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் போராட்டம் அப்படின்னாலே மரீனாவை தேடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடியும் மரீனாவில பெரிய பெரிய தலைவர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். 1983 வருஷம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அரிசி ஒதுக்கீடு கோரி 1983 தமிழக முதல்வரா இருந்த MGR அவர்கள் மரீனா கடற்கரையில ஒரு சில மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாரு. அந்த காலகட்டத்துல இது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. மரீனாவில அரசியல் தலைவர் ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினது அதுதான் முதல் தடவை. அடுத்தது 1993 வருஷம், கிட்டத்தட்ட கரெக்டா 10 வருடங்கள் கழித்து காவிரி நீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாம திடீர்னு MGR சிலைக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்திட்டு உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டாங்க தமிழக முதல்வரா இருந்த ஜெய ஜெயலலிதா. இதை தொடர்ந்து 4-5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டதால அன்னைக்கு பிரதமரா இருந்த நரசிம்மராவ் அவசர கூட்டம் கூட்டி அன்னைக்கு நீர்வள அமைச்சரா இருந்த சுக்லா அவர்களை அனுப்பி இரு மாநில முதல்வர்கள் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஜெயலலிதாவோட உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இது அரசியல்ல மிகப்பெரிய இடத்தை பிடிச்சது. இதுக்காக தான் ஜெயலலிதாவுக்கு காவிரி தாய் அப்படிங்கிற ஒரு பெயரும் கிடைச்சது. 2009 வருஷம் April 27 காலை மெரினாவில உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாரு அன்றைய தமிழக முதல்வரா இருந்த கருணாநிதி. இலங்கை போர் நிறுத்தம் முன்வைத்து இந்த போராட்டம் துவங்கினாரு. இது குறித்து அவர் யார்கிட்டவும் முன் அறிவிப்பு கொடுக்கல. காலை மகள் கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் உள்ளிட்டோரோட மரீனா வந்த கருணாநிதி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாரு. செய்தி அறிந்ததும் அமைச்சர்கள், கழக உறுப்பினர்கள், உறவினர்கள் எல்லாருமே மரீனாவுக்கு விரைந்தாங்க. அடுத்தது 2017 வருஷம் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு பிறகு தமிழக அரசியல்ல பலர் கபடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு முதல்வர் பதவியில OPS நீடிச்சிட்டு வந்தாரு. ஆனா சசிகலா தன்னை வற்புறுத்தி பதவி விலக சொன்னதாக பத்திரிகையாளர்கள் கிட்ட சொன்னார். அதற்கு முன்னாடி அவர் திடீர்னு கொஞ்ச நேரம் இரவு ஜெயலலிதா சமாதி முன்னாடி அமர்ந்து தியானம் செஞ்சாரு. அதுக்கு பிறகுதான் அதிமுக வெளிப்படையா பல துண்டுகளா உடைஞ்சது. ஆரம்பத்துல பெரிய தலைவர்கள் எல்லாருமே மரீனாவில உண்ணாவிரதம் போராட்டம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு மரீனா அப்படின்னு சொன்னாலே உலக அளவுல எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு மாணவர்களோட எழுச்சி இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.